ஜனங்க அதை கேட்டு விடாதபடி, கர்த்தர் அதன் மூலமாய் ஒரு மாற்றத்தை உண்டாக்கி விடாதபடி ஒரு 10 கள்ள தீர்க்கதரிசி எழுப்பிடுவான். ஆளுக்கு ஒரு தீர்க்கதரிசனம் சொல்லணும், கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் பேரை தான் சொல்லுவாங்க, இயேசுவின் பேரை தான் சொல்லுவாங்க, அப்படி எழுப்பிடுவான் பிசாசு. அப்போ ஜனங்களுக்குள்ள குழப்பம் வந்துடும், எது சரி, இவர் சொல்றதா அவர் சொல்றதா அவர் சொல்றதா. அதனால ஒரு தீர்க்கதரிசனம் சரி கிடையாது, நான் தீர்க்கதரிசனத்தை நம்புறதில்லை, அப்படி சிலர் வந்துருவாங்க. அந்த மாதிரி சபையை பாழாக்க சாத்தான் தந்திரமாய் செய்வதுதான் கள்ள தீர்க்க தரிசனம். அதை எழுப்புவர் கள்ள தீர்க்க தரிசனம், கர்த்தர் சொல்லுகிறார் அப்படின்னு சொல்லி கள்ள தீர்க்க தரிசிகளை பிசாசி எழுப்பி தவறான தீர்க்க தரிசன வார்த்தைகளை சொல்ல வைத்து தப்பு தப்பான காரியம் அதை நிறைவேறவும் செய்யாது, அது மக்களுக்குள்ளே குழப்பத்தை கொண்டு வந்து தீர்க்க தரிசனத்தை நம்ப முடியாமல் செய்வதற்கு சாத்தானுடைய தந்திரம். கள்ள தீர்க்க தங்களை தீர்க்க தரிசிகள் என்று அழைத்து கொண்டு வருகிறவர்கள் அது வந்து நூதனமான காரியத்தை பேசுறவங்க. ஒருத்தர் வந்து சொல்லுவார், நான் சாப்பிட்றதே கிடையாது, நான் சாப்பிட்றதே கிடையாது, சாப்பிடாம நான் உயிர் வாழுகிறேன். ஒருத்தர் சொல்றார், சாப்பிடாம உயிர் வாழுகிறேன். என் ஆண்டவர் சொன்னார், மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வார்த்தையினால் பிழைப்பான். அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்து, நான் வசனத்தை வாசிக்கிறேன், அதுவே எனக்கு சாப்பாடா இருக்குது, அதனால நான் சாப்பிட்றதே கிடையாது, நான் சாப்பிட்டு 10 வருஷம் ஆச்சு, 15 வருஷம் ஆச்சு, உயிர் வாழ்கிறேன் பாருங்க. மக்களுக்கு எப்படி தெரியும், ஓ ஆச்சரியமா இருக்கு, சாப்பிட்றதே இல்லையாம. அப்படி நல்லா யோசித்து பாருங்க, நமக்கு புத்தி வேண்டாமா? இயேசுக்கு பசி வந்து ஒரு பழத்தை போய் தேடுறாரு, தேடினாரா இல்லையா? மனுஷனா வந்தப்போ அவர் முழு மனுஷனா வாழ்ந்துக்க, மனுஷனா பசி எடுக்கும், தாகம் எடுக்கும், சாப்பிடணும், உபவாசன்னு கர்த்தர் சொன்னா சாப்பிடாம உபவாசிக்கணும், அவ்வளவுதான். வினோதம் அதான் நூதனமானதை சொல்லித்தா மக்களை அட்ராக்ட் பண்ணுவதற்கு. மக்களை சில வருஷத்துக்கு முன்னால, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால எங்க உறுப்பங்க ஒருத்தர் வந்தாரு, சாது சுந்தர் சிங்குக்கு சொந்தக்காரன், சாது சுந்தர் சிங் குடும்பத்தை சார்ந்த ஆளுன்னு. அவர் பேர் சிங்கு. ஒரு பெண்ணை கூட்டிகிட்டு வந்தார், இது என்னுடைய மகள் அப்படின்னு சொல்லிட்டு வட இந்தியாவிலேருந்து வந்திருக்கிறேன்னு. அவரை பயன்படுத்தாத சபையே கிடையாது, எல்லோரும் கூப்பிட்டு 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 சபையிலெல்லாம் மீட்டிங். என்னையா அந்த ஆள் அப்படி பண்ணுறாருன்னு கேட்டால், சட்டையை கழட்டிட்டு அவர் வந்து பாடியை காமிக்கிறாராம், வயிற்றுங்க ஆட்டி மேடையில். நான் சொல்கிறது உண்மை பொய் கிடையாது, பார்த்துக்கிறேன். ஆட்டி காமிச்சிட்டு, நான் சாப்பிட்றதே கிடையாது, எனக்கு சாப்பாடே கத்தர் தான் அப்படி சொல்லி. நான் சொன்னேன், ஆண்டவர் வந்து நம்ம நேச்சுரலாக படைச்சிருக்கிறாரு, அதாவது நமக்கு தேவைக்கு ஒரு அற்புதத்துக்கு அவர் இயற்கைக்கு மேற்பட்ட அற்புதம் செய்வாரே இல்லாமல் அந்நேச்சுரலாக அவர் வந்து காரியத்தை செய்ய மாட்டார். நீ மனுஷனாக இருக்கிற, தாக எடுத்தால் தண்ணி குடி, பசி எடுத்தால் சாப்பிடு, தூக்கம் வந்தால் தூங்கு, இதான் ஆண்டவருடைய ஒழுங்கு. அதுக்கு மத்தியில் நம்ம ஜெபிக்கணும், உபவாசிக்கணும், ஊழியம் செய்யணும், அப்படி தான் நடத்துவார். இந்த மாதிரிலாம் அன்நேச்சுரலாக தன்னை பெருமைப்படுத்த, அதுக்காகவே அவரை பார்க்க பெரும் கூட்டம் எல்லா சபையில் இந்த ஏரியாவில் அவர் போகாத சபையே கிடையாது. இது சம்திங் ராங், நான் சொன்னேன் அப்படி இருக்காரு, சம்திங் ராங் அப்படின்னு. கொஞ்ச நாளில் இப்போ அவர் அட்ரஸே இல்லை, ஓடி ஓடி அவ்வளோ சபையும் கூட்டு பயன்படுத்தினாங்க. என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டால், அந்த ஆள் ஃப்ராடு, கூட வந்த பெண்ணை அது வந்து மகளே கிடையாது, பொய் சொல்லி வந்திருக்கிறாரு, ஃப்ராடு. அதுக்குள்ள எல்லா சபையிலும் பிரசங்கம் பண்ணி முடிச்சிட்டாரு, எல்லா சபையிலும் போய் காணிக்க வாங்கிட்டு வேலை முடிஞ்சாரு. என்ன, நம்ம வினோதமா ஒண்ணு சொல்லிட்டா அதை மயங்கி போயிடுறோம். அவங்க அது அது உண்மையா இருக்குமா, இது பைபிள் வசனத்துக்கு ஒத்துருக்குதா, அதெல்லாம் நம்ம பார்க்கறதே இல்லை. அதனாலதான் கள்ள தீர்க்க தரிசனமா அப்படிதான், வசனத்துக்கு ஒத்து வராம, ஆத்மா ரட்சிப்புக்கு ஒத்து வராத தீர்க்க தரிசனங்கள், அதாவது கர்த்தருடைய வசனத்துக்கு ஒத்து வராத தீர்க்க தரிசனங்கள் மக்களை ஏமாற்றுகிறதற்கு. சிலருக்கு தீர்க்க தரிசன ஆவியே இருக்காது, தீர்க்க தரிசன அழைப்பே இருக்காது, ஆனால் தங்களை தீர்க்க தரிசனி சொல்லி பெருமைப்பட்டு கொள்வார். அவங்க தீர்க்க தரிசிகளே கிடையாது, ஆனால் தீர்க்க தரிசனமா 4 வார்த்தை சொல்லி அவங்க ஏமாத்துவாங்க. மனுஷீகத்துல மாம்சத்துல பேசி மக்கள் அப்பதான் தன்னை நேசிப்பாங்க, நம்மளை அட்ராக்ட் பண்ணி நம்ம சொல்றதெல்லாம் கேட்பாங்கன்னு சொல்லியே தங்களை தீர்க்க தரிசிகளாய் காண்பித்துக் கொள்வது கள்ள தீர்க்க தரிசனம். ரொம்ப கவனமா இருக்கணும் நம்ம. தீர்க்க தரிசன அழைப்பு வேற, தீர்க்க தரிசன வரம் வேற. என்ன, சில இடத்துல போனா மோகன்லாஸ் வந்திருக்கார், கர்த்தருடைய தீர்க்க தரிசனி அறிமுகப்படுத்துவாங்க,
நான் மேடையில் சொல்லிடுவேன், நான் தீர்க்கதரிசி கிடையாது, நான் தீர்க்கதரிசியாக அழைக்கப்படலை, நான் சுவிசேஷகன், சுவிசேஷ அறிவிக்க தான் அழைச்சிருக்கிறாரு. அப்போ தீர்க்க தரிசனமாக செல்லது சொல்கிறீங்க, நான் தேசத்துக்கு ஜெபிக்கிறதுனால நான் பாரத்தில் அழுது ஜெபிக்கும் போது சில காரியங்களை கர்த்தர் சொல்லி இதுக்காக ஜெபிக்க சொல்கிறாரு, அதை சொல்கிறேன் அவ்வளோதான். அது வந்து தீர்க்க தரிசன அழைப்பு கிடையாது. தீர்க்க தரிசன வரம் செயல்படும் போதும் சில ரகசியங்கள் வெளிப்படுத்தப்படும். அதனால தீர்க்கதரிசி அப்படின்னா அவனுடைய அழைப்பு அவனுடைய திரு வேற, தீர்க்க தரிசன வரம் அது வேற. நம்ம எல்லாருக்குமே தீர்க்க தரிசன ஆவியை கத்த தந்து கொண்டு இருக்கிறா. நம்ம ஜெபிக்கும் போதே தீர்க்க தரிசன ஆவியினால் நிறைந்து ஜெபிக்கிறோம், அது வேற. எல்லாருக்குமே கடைசி காலத்துல தரிசனத்தை பார்க்குறோம், நடக்க போறதை பார்க்குறோம், சொப்பனத்தை காமிச்சு இந்த தேசத்தில் நடக்க போதுன்றாரு. அது தீர்க்க தரிசன அபிஷேகம், அதை பெற்றுக்கொள்கிறோம். தீர்க்க தரிசி அப்படின்னு அழைக்கப்படுவது என்பது வித்தியாசம், பைபிள் அதை வித்தியாசம். பவுல் தீர்க்க தரிசியாக இருந்தார், அப்போஸ்தலர் 13:1 பார்க்கிறோம். அகபு என்கிற தீர்க்க தரிசி வந்து தீர்க்க தரிசன உரைத்தான், உலகம் எல்லாம் பஞ்சம் வரும் என்று, அதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். அதனால ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை நம்ம புரிந்து கொள்ளணும். விசுவாசிகளுக்கு பைபிளை பற்றி முழுமையாக தெரியாததுனால சில ஊழியர்கள் தங்களை தீர்க்கதரிசிகள் என்று ஏமாற்றி வஞ்சகமான காரியத்தை செய்திருக்கிறார்கள். அவங்க டிவியில் பேசுகிறாங்க, இதுதான் தீர்க்க தரிசனம், கர்த்தர் காமிச்சிடா நடக்க போதுன்றாங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே நடக்கலை, அப்புறம் அதை பற்றி பேசவே மாட்டாங்க. ஆனால் நீங்கள் கேள்வி கேட்குறீங்களா, நீங்கள் சொன்னீங்க இந்த தேதியில் நடக்கும், இந்த மாதத்தில் நடக்கும்னு, நடக்கலையே, ஒன்றுமே நடக்கலையே உலகத்தில், ஏன் அதை பற்றி பேச மாட்டேங்கிறீங்க, நீங்கள் கேட்க மாட்டேங்கிறீங்க. அதனால தான் அவங்க அப்படி துணிகரமாக செய்கிறாங்க. அதனால நம்ம சொல்ற காரியம் எல்லாமே இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறாரு. கர்த்தர் வெளிப்படுத்துகிறத சொல்லி ஜெபிக்கிறோம். ஏன் நடக்கிறது? இதை வைத்து நம்ம ஜெபிக்கிறோம். நம்ம இதை வச்சு பெருமை பாராட்டுவது அல்ல, இதை வச்சு பணம் சம்பாதிக்கிற காரியம் அல்ல, இதை வைத்து அழுது புலம்பி ஜெபித்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே இதெல்லாம் நடக்கணும்னு சொல்லி அப்படி ஜெபிக்க தான் இந்த தீர்க்கதரிசனம் நமக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை நீங்க விளங்கி கொள்ள வேண்டும். தீர்க்க தரிசனம் உரைக்கிற ஆள் அந்த காரியத்துக்காக ஜெபிக்கிறாரா? அந்த காரியத்திற்காக ஜெபிக்கிறதற்கு ஒழுங்கு பண்ணி இருக்கிறாரா? அதற்காக பாரமெடுத்து அவங்க ஜெபிக்கிறாங்களா? அதை நீங்க கவனிக்கணும். மக்கள் நீங்க கவனிக்கணும், விசுவாசிகள் கவனிக்கணும். சும்மா நாளும் சொல்றதெல்லாம் நம்பிட்டு போயிடக்கூடாது. நானே நாளைக்கு நான் வந்து கர்த்தர் ராத்திரி வந்து என்கிட்ட பேசினாரு, இந்த வருஷத்துல 18 இயேசு திரும்ப வரப்போறாரா, நமக்கு இன்னும் 3 இருக்குது, எல்லாரும் ரெடி ஆகுங்க, ஆயத்தமாகுங்க, தேவனுடைய வீட்டில் வந்து 3 தொடர்ந்து ஜெபிச்சுக்கிட்டே இருக்க போறோம், இயேசு வரப்போறாரு, அவரை வரவேற்க போறோன்னு நான் சொன்னா எத்தனை பேர் வருவீங்க? நீங்க வந்தீங்கன்னா உங்களை மாதிரி ஏமாளி யாருமே கிடையாது. என்ன பைபிள் தெரியல உங்களுக்கு, அதனால்தான் ஊழியர்கள் ஏமாற்றுகிறார்கள். நீங்க சொல்ற மோகன்லாசரஸ், நீங்க சொல்றது தப்பு. இயேசுடைய வருகையின் நாள் திருடனை போல் இருக்கும், யாருக்குமே பிதாத் ஒருவர் தவிர யாருக்குமே தெரியாதுன்னு பைபிள்ல இருக்கு. நாங்க இதை நம்ப மாட்டோம் அப்படி சொல்லணும். ஆமேன் சொல்லுங்க. மோகன்லாசரஸா இருந்தாலும் சரி, வின்சென்ட் செல்வகுமாரா இருந்தாலும் சரி, நீங்க சொல்ற தீர்க்க தரிசன வசனத்தின்படி இல்ல, தப்பு அப்படின்னு நீங்க கை நீட்டு சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்கன்னா ஏமாத்துறவங்க எல்லாம் வாய் மூடிடுவாங்க. நீங்க அப்படி எழும்பணும். அலையிலையோ சொல்லுங்க. நாங்களே அப்படி சொன்னாலும் கேள்வி கேளுங்க, நாங்க பதில் சொல்றோம். இப்படி கர்த்தர் பேசி இருக்கிறார்னா அது நடக்குது, அதுக்காக ஜெபிக்கிறோம், அது வசனத்தின்படி இருக்குது என்பதை நாங்க தெளிவுபடுத்துவோம். அப்படி இல்லாததை சொல்லக்கூடாது. நீங்க பேசணும். சும்மா வானத்துல அது வருது இது வருது, இந்த மாசம் பாருங்க, இத்தனை தேதி பாருங்க அப்படின்றாங்க, ஒண்ணு நடக்கல. ஆனா நீங்க அதை கேட்டுட்டு சும்மா இருக்கிறீங்க. விலாசன போன் பண்ணி ஏமாத்துறீங்களா எங்களை? கண்டதையும் தீர்க்க தரிசனம்னு நீங்க டிவியில பேசுவீங்களா? நீங்க பேசணும். ஆமேன் சொல்லுங்க. விசுவாசிகள் வாய் திறக்கணும். கள்ள உபதேசம் ஒருத்தன் புல்பீட்ல பேசணும், பேசிக்கிட்டு இருக்கும் போது எழும்பி ஸ்டாப்னு சொல்லணும். நீங்க இந்த வசனம் போய், இந்த வசனத்தில் உள்ள அற்புதத்தை நம்ப மாட்டேன், இந்த வசனத்தில் உள்ள அற்புதம்லாம் இல்லை கிடையாது, ஆண்டவர் வந்து சங்கடலெல்லாம் பிழக்கலை அப்படின்னு ஒருத்தன் பிரசங்கம் பண்ணா கேட்டுட்டு சும்மா போகக்கூடாது. எழும்பி நிறுத்தையா பிரசங்கத்தை. பைபிளை நம்பாது நீ ஏன் பிரசங்கம் பண்ற? புல்பெல்ட்டு விட்டு இறங்குன்னு நீங்க சொல்லணும். ஆமேன் சொல்லுங்க.
அவர் ஊழியக்காரரு, அவர் போதகரு, பிஷப். நம்ம இப்படி சொல்றது, கள்ள பிஷப்னா சொல்லிதான் ஆகணும், கள்ள போதகர்னா சொல்லிதான் ஆகணும், கள்ள தீர்க்கதரிசினா சொல்லிதான் ஆகணும். நீங்க எழும்பினாதான் பிசாசு விரட்ட முடியும். அல்லேலூயா. வசனத்தை பேச சொன்னா என்னையா பேசுற கேட்கணும். ஒரு சமயம் சொன்னாங்க, நான் ஒரு பட்டணத்தை ஊழித்து போயிருந்தேன்னா அந்த பாஸ்டருக்கு என்ன பிடிக்கல, அப்ப ஏன்னு சொல்லலாம், நீங்க பண்ற தப்பு யாருன்னு. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில சண்டே சர்வீஸ் இல்ல பிரசங்கம், என்ன பத்தி தான் பிரசங்கமே. ஒரு வாரம் சபையார் கேட்டுட்டு சரி போறான்னு விட்டாங்க. ரெண்டாவது வாரம் அதே பிரசங்கம், என்னை தாக்கி என் ஊழியத்தை தாக்கி பிரசங்கம். கொஞ்சம் 10 வாலிபர்கள் போனாங்க, போய் பெரிய சர்ச்சு, 10 வாலிபர்கள் போனாங்க. போய் ஐயா ஸ்தோத்திரம், ஐயா ஸ்தோத்திரம், நாங்க எதுக்கு சண்டே சர்வீஸுக்கு வர்றோம், வசனத்தை வச்சு இயேசுவை பற்றி பிரசங்கம் பண்ணுவீங்க தான் நாங்கள் வர்றோம். நாங்கள் ரெண்டு வாரமாக பார்த்தா நீங்கள் மோகலாசஸை பற்றி புல்பெட்டில் பிரசங்கம் பண்ணுறீங்க, அவரை பற்றி பிரசங்கத்தை கேட்கறதுக்கு நாங்கள் வரல, இயேசுவை பற்றி கேட்க வந்திருக்கிறோம். இயேசுவை பற்றி உங்களுக்கு பேச தெரியுமா தெரியாதா அப்படி கேட்டாங்க நேரில். அதோட வாய முடியல. நீங்கள் கேட்கணும், எதுக்கு புல்பெட்டை பயன்படுத்துறீங்க, வசனத்தை சொல்லு, கர்த்தருடைய வார்த்தை சொல்லு. எதுக்கு தப்ப தப்பானதெல்லாம் பேசுறேன், விசுவாசிகள் எழும்பி நம்ம பேசணும். ஆமேன் சொல்லுங்க. அதனால சாபம் வராது, ஆசீர்வாதம் வரும். பயப்படாதீங்க, கள்ள உபதேசம், கள்ள போதகர்களை விரட்டணும் இயேசுவின் நாமத்தில். இனி அவங்களை பேச விட கூடாது. ஊழியக்காரன் இயேசுவின் பேரை சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு தப்பு தப்பா பேசணும், வசனத்துக்கு மாறா பேசணும், தப்புன்னு பேசணும். அல்லேலூயா சொல்லுங்க. உபதேசத்தை மாத்தனா தப்புன்னு சொல்லணும். ஆமீன் சொல்லுங்க. அனுபவங்கள் வித்தியாசப்படலாம், ஆனா ஆவியில நிரம்புறேன், அந்நிய பாஷை பேசுறேன், அந்த ஆவிக்குரிய அனுபவங்கள் டிஃபரெண்ட், அது வேற. சத்தியம், பைபிள்ல உள்ள சத்தியத்தை மாத்தி இது மாதிரி கள்ள உபதேசங்கள், கள்ள தீர்க்கதரிசனம் உரைத்தா நேர்ல பேசணும். இனி அந்த ஆவியை விரட்டணும். கள்ள தீர்க்கதரிசன ஆவி தமிழ்நாட்டை விட்ட ஓடணும். கடைசியா 2 நிமிடம், எல்லா வலதுகரம் ஓய்த்துங்க, எல்லா வல்லதுகிற ஒருத்தங்க ஆவில நிரம்பி ஜெபிக்க போறீங்க. இயேசுவின் நாமத்தினாலே, நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே கள்ள தீர்க்க தரிசனத்தின் ஆவிகளை நாங்கள் எதிர்க்கிறோம். கள்ள தீர்க்க தரிசனத்தின் ஆவிக்கு விரோதமாய் நாங்கள் வருகிறோம். கள்ள தீர்க்க தரிசனத்தின் மூலமாய் சபையை பாழாக்குகிற பொல்லாத ஆவிகள், பொல்லாத சாத்தானுடைய கிரியைகளுக்கு விரோதமாய் நாங்கள் வருகிறோம். அந்த ஆவிகளை எதிர்க்கிறோம். ஜெபிங்க, ஜெபிங்க, ஜெபிங்க. அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணுங்க. துபகா தபந்த படு டலந்தரா சங்க கபந்த லபகாம். சபையை பாழாக்குகிற கள்ள தீர்க்க தரிசன ஆவியே, இயேசுவின் நாமத்தில் உன்னை விரட்டுகிறோம். சபையை விட்டு விரட்டுகிறோம். தமிழ்நாட்டை விட்டு உன்னை விரட்டுகிறோம். உனக்கு விரோதமாய் நாங்கள்